வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் டாபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் எரிச் சான். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டி கிளம்ப இருப்பாங்க, அவன்கிட்டருந்து நம்ம எப்படி ஆச்சு தப்பிச்சு போகணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்டோ பட்ரோனா. ஓகே கைஸ், இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. என்னங்க இந்த கிழவனை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கான், நல்லா முரட்டி கிழவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஏதோ கட்சின் வருதே என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓ, இந்த பில்டிங் உள்ளே தான் நம்ம போகிறோமா, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கா. ஏங்க இது வந்து ஏதோ அகாடமியாங்க, என்ன அகாடமின்னு ஒன்றும் புரியலை. சரி கைஸ், அப்படியே பார்க்குறலாம். மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த லைக்கை மட்டும் உடனடியாக தட்டி விட்டுருங்க, ஏன்னா லைக் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ இப்போவே வந்து லைக் தட்டி விட்டு அதுக்கப்புறமா வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து இதே மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கோங்க, ஸ்கேரி மேன்ஷன் சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு கிழவன் தான் இருப்பான், அவன் வந்து பானத்தலையன், அவனும் கொஞ்சம் பயங்கரமான கிழவங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த அகாடமி உள்ளே போகிறதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் என்ட்ரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா. சரி பார்ப்போம். இது என்னதுங்க, ஓ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து வெளியில் போகணுமாங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறையா மிஷின்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், இங்கே ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். நானே இன்றைக்கி ஒரு மிஷின் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், ஏன்னா இந்த கேமோட கண்ட்ரோல்ஸே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது என்னதுங்க, ஓ நம்ம இந்த சைடு தாங்க உள்ளே போகணும், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு குரோபார் தேவை. குரோபார் எங்கே இருக்குன்னு போயிட்டு அப்படியே தேடுவோம். ரைட்டு, இங்கே ஒரு வழி இருக்குது. இது உள்ள தாங்க குரோபார் இருக்கும், நம்ம வந்து இந்த சைடாக போக முடியாது, நம்ம சுற்றிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இது வேறு கொஞ்சம் மேஸ் மாதிரி இருக்கும். என்னடா இது, எது ரிக்கவரி இன்டர்நெட்டா? ஆடா போங்கடா, இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணணுமா. இன்டர்நெட்டை ஆன் பண்ணி இவனும் ஆடாக போட்டுக்கிட்டு இருப்பானோ, அதை உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் அரை மணி நேரம். பார்த்தீங்களா என்னென்ன பண்ணுறானுண்டே, தர்றாவன் ஏங்க இவன் தாங்க அந்த எரிச் சான். என்னடா போஸு, என்ன இவனுக்கு சலனாக வச்சுருக்கானோ, அவனோ பெரிய ஆளாயுவன். ஓகே நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க வந்தாச்சு, ஓப்பன். இது உள்ளே போயிட்டு என்னடா அந்த குரோபாரு, எடா குரோபாரா. இப்போ வந்து நம்ம அந்த சீவர் பார்த்தோமே, அந்த வழியாக நம்ம வந்து இந்த அகாடமி உள்ளே போக போகிறோம். உள்ளே போவோம், திரும்ப வெளியில் வருவோமா என்னன்னு தான் தெரியல. ஓகே டே, டோர் தானே ஓப்பன் ஆகுது, அதுக்கு வேறு ஒரு மியூசிக்கை போட்டு பயன்படுத்தணும் பார்த்தீங்களா. ஓகே நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடலாமா. என்னடா சொல்கிறானுவோ, ஓ இந்த வழியாக நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாமா, யார் கண்ணிலையும் படாமல். அது எனக்கே தெரியண்டா வெண்ணை, சீக்கிரம் பேசாமல் உள்ளே போடா, வந்துட போகிறோம். ஐயோ இடத்த பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம எப்படியோ இது வழியாக கீழே இறங்கிட்டோமா, ஆனால் அந்த ஹோல் வந்து திரும்பவும் வந்து பிளாக் ஆகிடுச்சான், நம்ம வேறு வழி தான் கண்டுபிடிக்கணுமா போகிறதுக்கு. ஆனால் பாவி என்னோட உள்ள போக்குள்ளே வந்து பிளான் பண்ணிட்டு வர மாட்டியாடா, ஏதோ புதுசு புதுசாக சொல்கிறானுல. இதாங்க நிறைய மிஷின்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, இதாங்க மிஷினு, நம்ம ஏதாச்சும் ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். என்னடா அவன் கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்கே, ஏங்க யாரையோ கொலை பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகே டே ஒன் வந்தாச்சு, எது சர்ச் ஃபார் த ஸ்ப்ரேவான், நம்ம ஏதோ ஸ்ப்ரேவை வந்து கண்டுபிடிச்சி பாய்லர் வந்து ஓப்பன் பண்ணுமா. சரி நம்ம பொறுமையாக போவோம் காய்ஸ், பார்க்குறலாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்ருங்க. ஏங்க அந்த கிழவன் இப்படி தாங்க போயிட்டுருக்கான், நல்ல வேலை பார்க்கல. நம்ம இப்போ நார்மல் மோடில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அந்த கிழவனை பாருங்களேன் செம்ம ஸ்பீடாக ஓடி வருவோம். ஐயோ டேடே வந்துட்டான் வந்துட்டான் டேடே ஓடுறோம். ஆஹா இப்போ தாங்க அவனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே வந்துட்டான் பார்த்தீங்களா. நார்மல் மோட்லேயே இந்த கிழவன் வந்து இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறானே, ஒரு வேளை ஹார்ட் மோடு வச்சா எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவான். உசைன் போல்ட்டுக்கே டஃப் கொடுப்பான் போலையே. ஓகே அதுக்குள்ளே இந்த சைடு வந்துட்டான் நம்மளை, இவனை எப்படியாச்சும் நம்ம டைவெர்ட் பண்ணி விட்டு, இங்கே தாங்க ஸ்ப்ரே கிடக்குது அந்த சைடு பார்த்துட்டேன். ஐயோ வந்துட்டான் வந்துட்டான் டே, போய் கையை கழுவுடா, கை ஃபுல்லாக பிளட்டாக ஆகி வச்சுருக்கான். என்னடா ஆட்டுக்கறி சாப்பிட்டியா? ஐயோ வந்துட்டாங்க வந்துட்டாங்க, நல்ல வேலை இங்கே கேப் வச்சுருக்கானு போகிறதுக்கு, இல்லைனா என்ன ஆகுறது. ஓகே நம்ம அப்படியே ஓடிடுவோம். ஏங்க அந்த பைய துரத்துக்குள்ளே ஒரு மியூசிக்கை வேற போட்டிவனும் சாவடிக்கிறானோ. நம்மளுக்கு எல்லா கேம்லேயும் வந்து இந்த மியூசிக் தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த மியூசிக் கேட்டால் தான் ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கே. ஓகே இப்போ என் கையில் வந்து ஒரு கல் இருக்குது, அந்த கிழவன் வந்தான்னு வச்சுங்க மண்டலையே போட்டு மண்டையை உடச்சிருவோம். டே வாடா கிழவா இப்போ வந்து பாரு, வராங்க வராங்க போடுறான் மண்டையில். எப்படி அந்த பயம் இருக்கணும், எதே 43 seconds தானா? ஏங்க வெறும் 43 seconds தாங்க டைம் கொடுத்துருக்கானுவோ. சரி ரைட்டு, நம்ம ஈஸி மோடில் ப்ளே பண்ணால் 47 seconds டைம் இருக்கும்.
ஈஸி மோடுக்கும் நார்மல் மோடுக்கும் ஒரு 4 seconds தாங்க டைமு, பார்த்தீங்களா? ஓகே, நம்மளுக்கு இப்போ ஸ்ப்ரே கிடச்சிச்சு, டக்குன்னு போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அந்த எரிச் சான் வந்து பார்க்குறதுக்கு லைட்டாக நம்ம மோடிஜி மாதிரியே இருக்கான்ல. ஓகேங்க, இது உள்ளே வந்து நம்ம உட்டு வைக்கணுமா? அடா, உட்டு இங்கே தாங்க இருக்கே, டக்குன்னு எடுத்து உள்ளே போட்டு விட்றா. அந்த கிளம்ப வர 43 seconds வந்துடுவானே, சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, இப்போ நம்ம உட்டு வச்சாச்சு, இப்போ நம்ம அப்படியே வந்து மேலே ஓடிடுவோம். ஏன்னா அந்த கிழவன் எந்திரிச்சிட்டானா மறுபடியும் பிரச்சனையாக போயிடும். அந்த கல் இருந்தால் மட்டும்தாங்க அவனை வந்து அடிக்க முடியும். கல் வேற ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கானோ. ஓகே, நம்ம அப்படியே மேலே போயிட்டு மேலே ஏதாச்சும் கிடைக்குதுமான்னு பார்ப்போம். டே, கல் கொடுங்கடா. இவனோ டைம் கொடுக்குறதே வெறும் 43 seconds, அதுலேயும் கல் இல்லாமல் வச்சுருக்கானோ பார்த்தீங்களா? இது டோரிஸ் லாக்குடா, இது என்னதுங்க? ஓ, பார்ட் ஆஃப் வெப்பன் கிடச்சிருக்கு. எங்க ட்ராயருக்கு போயிட்டு இவனோ டோர்னு பண்ணி வச்சுருக்கானுங்க. டோரிஸ் லாக்குடான். என்றடே, டோருக்கும் ட்ராயருக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாதாடா. இங்கே வேறு ஒரு வழி இருக்குங்க நம்ம கீழே போகிறதுக்கு. அந்த கிளம்ப வந்துட்டோன்னா டப்புன்னு கீழே குதித்து ஓடிடலாம். காய்ஸ், அப்படியே பார்க்குறலாம், மறக்காமல் வந்து இப்போவே லைக்கை மட்டும் தட்டி விட்டு பாருங்கள். ஓகே, திடீர்னு மேலே வந்துட போகிறோம். நம்ம இங்கே ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துட்டு ஓடிடுவோம். அப்படியா, சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, பயமாக வேறு இருக்குங்க, திடீர்னு வந்துட்டானா என்னங்க பண்ணுறது? டே, வந்துடாதரா கிளவா, என்ன இந்த சீரியல் ஏதோ சவுண்டு. டே, ஏங்க எப்போங்க இவன் இங்கே வந்தான்? ஐயோ, பார்த்துட்டான் ஓடுறா. என்னங்க மேலே என்னங்க பண்ணிகிட்டு இருக்கான் இவன்? ஐயோ, வரான் சீக்கிரம் ஓடு ஓடு. டே கிளவா, எப்படா மேலே வந்த? ஏங்க நல்ல வேலைங்க பார்த்தேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கிளட்டு போய் எப்போ மேலே வந்தானே தெரில. நம்ம இப்போ எப்படியாச்சும் அவனை டைவெர்ட் பண்ணி விட்டு மேலே திரும்பவும் போகணும். மேலே வந்து ஒரு கல் இருந்துச்சு, அதை எடுத்து அவன் மண்டையிலே போட்டு ஈரோ ஈரோ. ஏங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, எத்தனை வாட்டி வந்துட்டேன்னு தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்களா டாபி எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னே. ஓகே, நம்ம அப்படியே ஓடிடுவோம். தேவையில்லாமல் வந்து வாயை விட்டு அடி வாங்கக்கூடாது. இந்த கேமையும் நம்ம டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டா டாபி ஈஸியா ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணிடணும். இது என்னது? ஓ, ஷார்ட் கன் வந்து புல்லெட் கிடச்சிருக்கு. என்னடி, இன்னும் கன்னே கொடுக்கல, அதுக்குள்ளே புல்லெட் கொடுக்குறானோ. நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பார்ட்டு தான் கிடச்சிருக்கு வெப்பனுக்கு. வேற எங்கேயாச்சும் இன்னொரு பார்ட்டு இருக்கான்னு பார்ப்போம். மொத்தம் 3 parts கிடச்சாலே போதுங்க, ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஷார்ட் கன் ரெடி ஆயிடும். இது என்னதுரா? ஏ, வெப்பன் வெப்பன் எடு எடு. அப்பா, 2 parts கிடச்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான். அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா ஷார்ட் கன் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் ஷார்ட் கனுக்கு புல்லெட் தாங்க இருக்காது. அந்த கிழவன் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான்னு எனக்கு தெரியும். டே கிழவா, ஒளிஞ்சிருந்து எங்களை அடிக்கலான்னு பார்க்குறியா? சிக்க மாட்டேன். டே, ஒரே ஷார்ட் கன் பார்ட்டு மட்டும் கொடுங்கடா, இங்கே தப்பிச்சு. என்னங்க இது? ஏதோ காயின் கிடைக்கு, ஆனால் நம்மளால் எடுக்க முடியாது. ரைட்டு, நம்ம அப்படியே போயிடுவோம். டே, ஒரு கல்லாச்சும் கொடுங்கடா சேஃப்டிக்கு. எங்க எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானோ. டே வந்துடாத, டேடா ஐயோ வந்துட்டான் வந்துட்டான், டேடா ஈரா ஈரா. ஆஹா, இவன்ற தொல்லை தாங்க முடியலங்க, ஓடுறா ஓடுறா சீக்கிரம் போடா. ஏங்க, வயசான கிழவனா இருக்கானே, நம்மளை பிடிக்க மாட்டான்னு நினச்சா இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வரான். நம்ம கிராண்ட் பா இருப்பானுங்க, கிராணி 3, அவனே இவனுக்கு பரவாயில்லைங்க. அவனாச்சும் நடந்து தான் வருவான், ஆனால் ஸ்பீடாக வருவான். இவன் பார்த்தீங்கன்னா ஓடி வரான். ஏங்க, இங்கே ஒரு கல் இருக்குங்க, ரைட்டு. அவனை எப்படியாச்சும் இங்கே வர வச்சு அந்த கல் எடுத்து மண்டையில் போட்டுற வேண்டியதான். எந்த சீர் வரான்னு தெரிலையா, தள்ளி விடுவோம். எவடா கிழவா, உள்ளதாண்டா இருக்கான், சீக்கிரம் வாடா. என்னங்க, அவனும் வந்து சேரானா தள்ளி விட்டு வரான். டே முரட்டி கிழவனா இருக்கியாடா நீ. பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க, இங்கே தாங்க வருவோம். இந்த கல் எடுத்து உன் மண்டையில் போட்டு எத்தனை வாட்டி அடித்தாலும் சாக மாட்டியாடா நீ. ஏங்க, செம காமெடியாக இருக்குங்க அவன் கீழே உழுவுறது. ஓகே, நம்ம ஷார்ட் கட்டில் பூந்து அப்படியே கீழே போயிடுவோம். இப்போ நம்ம போயிட்டு இங்கே ஸ்டோன் வைக்கணும், அதுக்கு நம்மளுக்கு கீ தேவை. அவன் இங்கே தான் இருக்கு கீ. என்னடா எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க, பரவாயில்ல, இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய லக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ நம்ம போயிட்டு ஸ்டோன் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். இந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த பாய்லரில் வைக்கணும். இது சீக்கிரண்டா, இருக்கிறதே 43 seconds தான், அதுலேயும் இப்போ ஒரு 5 seconds போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பால் உணா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஆன் பண்ணி விடணும். மொத்தம் வந்து 5 இருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் போயிட்டு நம்ம ஆன் பண்ணுங்க, எல்லாத்தையும் அந்த கிளம்ப வரத்துக்குள்ளேயே நம்ம ஆன் பண்ணோம், இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஓகே, 3 ஆன் பண்ணிட்டோம். ஆ, இங்கே ஒரு 2 இருக்கும், சீக்கிரம் சீக்கிரம் வந்துட போகிறான் கிளம்ப, அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நம்ம 5 ஆன் பண்ணியாச்சா? ஏங்க இன்னொன்று ஆன் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ஷார்ட் கனுக்கு வந்து பார்ட் 3 வந்து இங்கே தான் கிடஞ்சின்னு நினைக்கிறேன். ஆ, இங்கே தான் இருக்குது, எட்ரா. ஓகே, இப்போ நம்ம ஷார்ட் கன் ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக, அவ்வளோதான். ஷார்ட் கன் கிடச்சிருச்சு, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு புல்லெட்டு தான் இருக்குது. என்னடே கஷ்டப்பட்டு கன்லாம் எடுத்துருக்கேன், புல்லெட் எங்கேயாச்சும் கொடுங்கடா. அந்த கிழவன் எங்கே இருக்கான்னு தெரியலையா? டே கிழவா, மேலே இருக்கியா கீழே இருக்கியா? காய்ஸ், அப்படியே மறந்துடாமல் அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. எங்கே இங்கே தாங்க இருக்கான், வாடா வாடா, உன்னை தானே தேடிடுங்க. எப்படி
என்னடே கஷ்டப்பட்டு கன்னாலாம் ஷூட் பண்ணியிருக்கேன், அப்போ வெறும் 43 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுக்குறோம். வெயிட்டு, நம்ம மேலே ஓடிடுவோம், இப்போ நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். இதாங்க கீ, மெயின் டோர் கீங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம நிறையா மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணாலே போதும்ல. ஸோ இப்படியே நம்ம வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். சீக்கிரம் ஓடுறோம், ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடிடு. அந்த கிளம்ப வரத்துக்குள்ளே நம்ம தப்பிச்சு ஓடிட்டா ஈஸியாக கேமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்க, வந்தாச்சு ஒரு வழியாக. என்னடா இது, என்னங்க எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் மேலே நிற்கிதே, ஏதோ பாமே டிடெக்டரும். சரி ஓகே, ஓப்பன் ஓப்பன். அவனை லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அடிச்சுட்டு போகணுன்னு என் உள் மனசு சொல்லுது. ஸோ நம்ம இந்த கீயை எங்கேயோ போட்டு, இங்கே ஒரு கல் இருந்துச்சு, அதை எடுத்து அவன் மண்டையில் போட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அவனை அடிச்சுட்டு அப்படியே ஓடிடுவோம். எடுறோம் அந்த கல்லை. ஆ, இங்கே தாங்க இருக்குது. இந்த கேமில் வந்து கல்லுனா இருக்கிறதே ரேருங்க. மொத்தமே நம்மளுக்கு இதோட சேர்த்து 3 தான் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அந்த கிழவன் எப்படியும் இங்கே தான் வருவோம். திடீர்னு இந்த இடத்துல வந்து ஸ்பேன் ஆகிட்டானா என்னங்க பண்ணுறது, நம்ம ஃபஸ்ட்டே மாட்டியிருப்போம். நான் அந்த சீரை பார்த்துட்டு இருக்கேன், கிழவன் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கான். ஜெஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டான். ஓகே, டே கிழவா மேலவா, உனக்காண்டி ஒரு ஆஹா எப்போங்க, இங்கே பாருங்க அதுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருக்கான். டே கிளட்டு பயலே, எப்பட்றா நீ இவ்வளோ ஸ்பீடாக இருக்க, இதுக்கு நம்ம கிராண்ட்பா ரொம்ப பரவாயில்லங்க. டே அதுக்குள்ளே எங்க இங்கே போயிட்டுருக்கான், எங்க இவன் ரொம்பவே ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. ஓகே வாடா வாடா, இந்தா போடு மண்டேலையா, டாபி கிட்ட மோதி பாடுறா, இப்படி தான் உனக்கு நடக்கும். ஓகே இப்போ நம்ம கீ எடுத்துக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம், அவ்வளோதாங்க. ஒரு வழியே நம்ம தப்பிக்க போகிறோம். சீக்கிரம் சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஓப்பன் ஓப்பன். எப்படி இந்த கிழவனாலே நம்மளை பிடிக்க முடியல, யாராலேயுமே டாபியை பிடிக்க முடியாது. ஏன்னா டாபி ஈஸியா மிகப்பெரிய ப்ரோ பிளேயர். மறக்காமல் வந்து எல்லாரையும் கமெண்ட் பண்ணிடுங்க டாபி ஈஸிய ப்ரோ பிளேயர்னு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டே ஒன்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே ஒரு வழியாக தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். எதே அடுத்த வாட்டி வந்து ஹார்ட் மோடில் ட்ரை பண்ணவா. அட போங்களாடே, நார்மல் மோட்லேயே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, இதில் ஹார்ட் மோட் வேறையா. ஓகே ஓகே கைஸ், இந்த கேமை நம்ம ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. அப்படியே வி ஆர் டாபிஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கி விட்ருங்க. இதேமாரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி ஆர் டாபிஸ்.